வணக்கம். கோவை மாநகராட்சி 10வது வார்டில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த கழக தலைவரும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக வகித்திருந்து உரிய காலத்தில் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், எங்களையெல்லாம் வழிநடத்தி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பையா கவுண்ட் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தங்களுடைய கஜானாவை நிரப்பும் நோக்கோடு உள்ளாட்சி பணிகளை தங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே வழங்கி மக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் தன்னுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வந்த அதிமுக ஆட்சியில் மக்களுடைய அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளையும் அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் இன்று கோவை மாநகரம் முழுவதும் அனைத்து சாலைகளும் மேடு பள்ளங்களாகவும் சிறிய மலைக்கு கூட மழைநீர் வடிகாலில் செல்லாமல் சாலையில் செல்வதை இன்றைக்கு கண்கூட பார்க்கின்ற நிலைமையில் கோவை மாவட்டத்தை மிகவும் சீரழித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி சென்றிருக்கிறார்கள். அதை மீட்டெடுப்பதற்காக கழக தலைவர் ஆட்சி பொறுப்பாட்டவுடன் முதன்முறையாக கோவைக்கு வருகிறந்து கோவை மாவட்டத்தை சென்னைக்கு அடுத்தபடியாக சீர்மிகு மாநகரமாக உருவாக்கி காட்டுவேன் என்ற சூழலின் பேரில் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பாளராக அறிவித்து சாலை வசதி, சாக்கடை வசதிக்கு ஒரு 200 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தெருவிளக்கு வசதிகளுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி நலத்திட்டங்களை செய்வதற்கு ஆணையிட்டார்கள். அதன் பகுதியிலே என்னுடைய வார்டில் 10வது வார்டிலே ஷாஜகான் பகுதியிலே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதியும், பூந்தோட்ட நகரில் 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதியும் முதற்கட்டமாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மக்கள் குறையேற்பு முகாம் மூலமாக பெறப்பட்ட மனுக்களில் 46 முதியோருக்கு மாத உதவித்தொகையும், 92 பட்டாக்களுக்கு விசாரணை முடிந்து கருத்து அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல் 4-5 வருடங்களாக தூர்வோராப்படம் இருந்த அம்மங்கோயில் பள்ளம் தூர்வாதற்கு 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதிப்பீடு செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த 3 மாத காலத்தில் மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய அடிப்படை வசதிகளை கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற குறிக்கோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற அமைச்சர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலே கோவை மாநகராட்சி 10வது